அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தால் அருகில் ஓடி வருவார். வீட்டுக்கு போயிட்டு பார்க்குற செயினை காணும். ஐயோ, நான் அக்கா வீட்டு தான் போயிட்டு அங்கேயே தான் விழுந்துருச்சான்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிற வழியெல்லாம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் தேடுறான். அங்கேயும் செயினை காணும், வர வழியிலையும் செயினை காணும், கிரவுண்டில் போய் பார்க்கலான்னா கிரவுண்ட்லேயும் செயினை காணும். அது ஒரு கர்மா மாதிரி நம்மளுக்கு வந்து வென தீந்துருக்கு அப்படின்றதுதான். அதை அந்து என்ன எனக்கு என்னமோ ஆக வேண்டியது, என் செயினில் அதை ஆகி அந்த தங்கம் அந்து உழுது, அதை திரும்பி கடைச்சி அது தங்கன்றனால நம்ம மாற்றுறோம். நாள்தோறும் போராடும் போராளிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைக்கு. வாருங்கள், மனம் திறந்து பேசலாம். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னம்னா, ஐயா முருகப்பெருமானை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இப்போ சஷ்டியெல்லாம் வந்துட்டு போயிருக்கு, முருகரோட சூரசம்பாரங்கள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு. இந்த தருணத்தில் முருகரை பற்றி ஒரு விஷயம் பேசி ஆகணும். என் வாழ்க்கையில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், அந்த சம்பவத்தை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்னென்னா, முருகர் உங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சார்னா அதை வெளியில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுனால நம்ம அப்படியே கடந்து தெரிஞ்சவங்க போனவங்கலாம் சொல்லுவோம். அப்போ இது எல்லாத்துக்கும் தெரியும், முருகப்பெருமானோட அருள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லானது, அவரை நினச்சி ஒரு விஷயம் கேட்டால் எந்த அளவுக்கு அவர் செய்வார் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு அந்த புரிகிற பக்குவங்கள் இருக்கிறதுனால முதல்லேருந்தே அது புரியுது. ஆனால் அந்த பக்குவம் வயசு வரலையான்னு தெரில, இப்போ அதை பக்குவமாக உணர்ந்திருக்கோம். அப்போ அந்த தருணத்தில் அதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம யோசிக்கும் போது நல்லா இருக்குது அப்படின்றது தான். இப்போ நம்ம முருகரோட பாட்டு ஒன்று இருக்கும், முருகனை கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு டிஎம் சவுந்தரராஜன் ஐயா பாடின ஒரு பாட்டு ஒன்று, அதில் ஒரு சரணம் ஒன்று வரும், அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தால் அருகில் ஓடி வருவார், அன்பில் பெருகி அருள் புரிவாய், அந்த கருணை உருவான குருபரனை வேண்டி கைவிடாமல் வாடுவார் வாடுவாரா நாடுவாரா அதை பண்ண அப்பன் முருகனை கூப்பிட்டு அப்படின்னு வரும். அப்போ அந்த லிரிக்கை நீங்கள் பாடிட்டீன்னு வச்சுக்கோங்களேன், அருமுகனை வேண்டி ஆராதனை நீ செய்தால் அருகில் ஓடி வருவார், அன்பில் பெருகி அருள் புரிவார் அப்படின்னும் போது அவர் எனக்கு உண்மையிலே அருள் புரிஞ்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இளவரசன் சார், டைரக்டர் சார்லாம் இருக்காப்புல, அவர் நாளும் தான் பேட்மிண்டன் வந்து கிரவுண்டில் விளையாடிட்டுருப்போம். ஓப்பன் கிரவுண்டு தான் அது. அந்த கிரவுண்டில் நாங்கள் விளையாடிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, மேட்ச் தீவிரமாக வெறித்தனமாக போயிட்டுருக்கு. அடித்து நவுத்தி மேட்ச் நானும் அவரும் சேர்ந்துட்டோம்னா அப்படியே வெறித்தனமாக ஆடுவோம். எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் எங்களை தோக்கடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு வெறி மேட்ச். அப்போ விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு செயின் போட்டிருப்பேன், இந்த செயின் போட்டிருக்க மாட்டேன், வேறு செயின். அப்போ வந்து அந்த கோதுமை மாடல் செயினில் போட்டிருந்தேன், ஒரு பவுன் 1.5 பவுன்லேயே போட்டிருந்தேன். அப்போ அந்த செயின் வந்து அந்து விழுந்து இருந்திருக்கு. இது தெரியாமல் மேட்ச் விளாட்றதுல சக்கா சக்கா சக்கான்னு நம்ம பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ஆடி முடிச்சு ஜெயிச்சு வீட்டுக்கு, எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அத்தையை பார்த்துட்டு அங்கேருந்து நான் திரும்பி எங்கள் வீட்டுக்கு போகிறேன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு பார்க்குற செயினை காணும். ஐயோ, நான் அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு அங்கேயே தான் விழுந்துருச்சான்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிற வழியெல்லாம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் தேடுறான். அங்கேயும் செயினை காணும், வர வழியிலையும் செயினை காணும், கிரவுண்டில் போய் பார்க்கலான்னா கிரவுண்ட்லேயும் செயினை காணும். அப்புறம் திரும்பி எங்கள் அம்மா நம்ம கிரவுண்டில் போய் பார்ப்போன்றாங்க, திரும்பி எங்கள் அம்மாவை கூட்டிட்டு போகிறேன். கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா, நாங்கள் விளையாடுற கிரவுண்டு மண் தானா, அங்கே தண்ணியும் தொளிச்சு வச்சுருப்பாங்க, மண் பறக்கக்கூடாது விளையாடும் போது அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பதிஞ்சிருக்குது, அதில் எங்கேயுமே மண்ணில் மேலே புதையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் கிண்டி பார்ப்போன்ட்டு எங்கள் அம்மா உட்காந்து கிண்டி கிண்டி பார்க்குறாங்க. இப்படியே எடுக்கும் போது பார்த்தோம்னா செயின் ஒரு துண்டு பிட்டு வந்து உழுது. ஐயோ, என்னடா பிட்டாக வந்து உழுது, அந்து பூச்சி போல் இருக்குன்னு அப்போ தான் தெரியுது. பார்த்தா சின்ன பிட்டு, அப்புறம் இன்னொரு பக்கம் நோன்னா இன்னொரு பிட்டு வருது. அப்புறம் பார்த்தா ஐயோ, இவ்வளோதான் இருக்குது, டாலர் இப்படி காணாமல் போச்சு. முருகா, என்ன முருகா, நீ இப்படி காணாமல் போயிட்ட, எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிற, தங்கம் விற்கிற விலையில் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறிய, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தானே அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அப்போ பார்த்தோம்னா தலைவர் லாஸ்ட்டாக வராரு, அது என்னது திருச்செந்தூர் கடல்லேருந்து வெளியில் எஞ்சி வர மாதிரியே இப்படி தூக்கி எடுத்தோம்னா வெளியில் வராப்புல வேலு வந்து உழுது, அப்படியே அந்த ஓம் டாலர் வந்து உழுது. அப்போ பார்க்கும்போது 3 பிட்டாக இருக்குது, ஒரு பவுன் நகை கூட குறையவே இல்லை. 1.5 பவுன் என்ன போட்டிருந்தனோ அதே பவுன், 1 பவுன் தான் நினைக்கிறேன், 1 பவுன் செயின் தான். 1 பவுன் என்னவோ, அப்புறம் டாலர் 3 கிராமோ 2 கிராமோ அது இது மூணும் சேர்ந்து தான் அப்படியே பிட்டாக வெளியில் வருது, எடை போட்டாலும் அப்படியே இருக்குது. அப்போ அந்த கடவுளோட அருள் எப்படி இருக்குது அப்படின்னம்னா, ஏதோ ஒரு தருணத்துக்காக அங்கே அந்து விழுந்துருக்கு, அது தெருளோடி தேடுற அளவுக்கு நம்மளுக்கு நிலைமை ஆயிருக்கு. தேடும் போது அந்த நிலைமையில் நம்மளுக்கு நம்ம பணம் கையிலேருந்து போகாமல் மொத்தமாக கிடச்சிருக்கு. அப்போ முருகப்பெருமான் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன அன்னைக்கு தாமதப்படுத்தியிருக்காப்புல, அன்னைக்கு சுத்த விட்டுருக்காப்புல,
அது ஒரு கர்மா மாதிரி நம்மளுக்கு வந்து வென தீந்திருக்கு அப்படின்றது தான். அது அந்து என்னோ எனக்கு என்னமோ ஆக வேண்டியது, என் செயினில் அது ஆகி அந்த தங்கம் அந்து உழுதோ அது திரும்பி கிடச்சி அது தங்கன்றனால நம்ம மாற்றுறோம். இதை வேறு ஏதாவதுனா அந்து போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம், போது தொலையுது அப்படின்னு விடுவோம். ஆனால் தங்கத்தை அப்படி விட முடியாதுல்ல, அதனால் அது வேறு செயினாக மாற்றி போட்டேன். அப்போ எனக்கு வர ஒரு ஆபத்தோ இல்லை எனக்கு வர ஒரு தீங்கோ அதை அவர் ஏற்றுக்கிட்டு அழிச்சிக்கிட்டு அந்த இடத்துல அந்த தருணத்தில் அது நடந்திருக்கலாம். நான் கீழே விழுந்திருக்கலாம், எனக்கு தலையில் அடிபட்டிருக்கலாம், என்ன சம்பவம்னா நடந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவரோட இது பண்ணி என்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்றது தான் நான் எனக்குள்ளே உணர்ந்த ஒரு விஷயம். அப்போ கடவுள் எங்கே எதை யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம அழுது அவர்கிட்ட அருமுகனை வேண்டின்னு கூப்பிட்டோம் அப்படின்னோம்னா அந்த அருமுகன் அள்ளி வந்து நம்ம ஓடி வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்பார். இது அதே மாதிரி நம்ம ஐயா கிருபாந்த வாரியாரும் சொல்லுவாப்பில், அது எப்பயுமே நான் சொல்லுவேன். அது நான் சொல்லுவேன், முருகனை போல் அள்ளித்தரும் கடவுள் இந்த உலகத்திலே எவனுமே கிடையாது. ஏன்னா 12 கைகளை வச்சு அள்ளி கொடுப்பான், அள்ளி கொடுப்பவன் முருகன். 12 கைகளால் அள்ளி கொடுப்பவன், அவன் கொடுக்குற மாதிரிலாம் எந்த கடவுளாலையும் கொடுக்க முடியாது அப்படின்வார். ஏன்னா முருகப்பெருமானை நம்பினோர் கைவிடப்படார். அவரை நம்பணும், அவரை வேண்டணும், அவரை சரணாகதி ஆகிட்டோம் அப்படின்னோம்னா அனைத்தும் செய்பவர் எங்கள் அப்பன் முருகன் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், நான் சாதனை பண்ணிட்டேன் அப்படின்றத மட்டும் வெளிக்காட்டுறதோ பங்குறதோ பெருசு கிடையாது. வாழ்க்கையில் எங்கெங்கே என்னென்ன ஸ்ட்ரகிளை நம்ம இது பண்ணோம், எது எதெல்லாம் நம்மளுக்கு உதவிச்சு, மனுஷனாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அது கூட யாராவது ஒரு உருவத்தில் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எல்லாமே நம்ம பகிர்ந்துக்கணும். நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆத்மார்த்தமாக உணரணும். கடவுளை உணர ஆரம்பித்தோம், மனுஷங்களை புரிய ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவோம் அப்படின்றது தான் நான் சொல்ல வர விஷயம். இப்போ அதை நான் உணர்ந்தேன், அது நல்லது அப்படின்றத நம்ம நினச்சி அதை போகணும். ஐயோ என் செயினியை நத்துட்டா போச்சு, அது ஆச்சா பூச்சா போச்சு, என் பழம் போச்சு, அப்படிலாம் புலம்பி ஒரு பிரச்சனையும் இல்லை. கிடைக்கணும்னா கிடைக்கும், போகணுன்னா போவோம். போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், தலைக்கு வந்த தலப்பாவோட போச்சுன்ற மாதிரி ஒரு காரணம் இருக்கலாம். இல்லை போன சனி எந்த நம்மள்கிட்ட தான் வந்து நம்ம உயிரை வாங்கி தொலையணும் அப்படின்னாலும் அது அப்படி தான் வந்து தொலையும், அது ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கதை தான். அதனால் வாழ்க்கையில் முருகப்பெருமானை நம்பின நிறைய விஷயங்கள் நடந்தது, இதுவும் என் வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் நடந்தது, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன், சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டேன். இதே மாதிரி பார்க்க பல தகவல்களோட மறுபடியும் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், இன்னும் சந்திப்போம். எல்லாரும் மறக்காமல் கேட்ட டிசைமை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எங்கள் அப்பன் ஓம் முருகா அப்படின்னு சொல்லி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.